அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே மார்ச் பதினேழு பங்குனி மூன்று இன்றைய நற்சிந்தனையிலே சுவாமிஜி வருத்தம் பற்றி நமக்கு கூறுகின்றார் வருந்துதல் நிலையற்ற உலகப் பொருட்கள் வேண்டும் என்று வருந்துகிற நான் நிலையாய நின்மலனை அடைய பெற வேண்டும் என்று வருந்து நாள் என்னாளோ நீ உள்ளம் துடித்து கண்ணீர் சிந்தும் பொழுது உலகத்தின் துன்பத்தை நினைத்துப்பார் துன்பம் உன்னை தாக்கும் பொழுது அது எல்லோரையும் தாக்குகிறது என்று நினை யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது இயற்கைப்படும் துன்பத்தின் ஒரு சிறு பகுதி உன்னை வந்து சார்கிறது வருத்தப்படுகின்றவனுக்கே பிறர்பால் அனுதாபம் உண்டாகிறது எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே மாணிக்க வருந்துதல் உலக வாழ்க்கையில் மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு வருத்தப்படுவது அடிக்கடி நடக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம் எப்பொழுது வருத்தப்படுகிறோம் ஏதாவது ஒரு பொருளை நாம் விரும்பி அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் வருந்துகிறோம் கிடைத்த பொருள் கை நெழுவி போய்விட்டது அனுபவிக்க முடியவில்லை என்றால் வருந்துகிறோம் பல காலம் அனுபவித்த பொருள் நம்முடன் இருந்து பிறகு நம்மை விட்டு நீங்கினால் வருந்துகின்றோம் இப்படி வருத்தம் பல காரணங்களை முன்னிட்டு வருகிறது காரணம் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு பொருளை அடைய விரும்புகின்றோம் அது கிடைக்கவில்லை அல்லது கிடைத்த பின் போகிறது என்று ஏதோ ஒரு சூழல் உருவாகிறது அப்போ நாம விரும்பக்கூடிய அந்த பொருட்கள் எப்படிப்பட்டது சுவாமிஜி நமக்கு ஒன்றை உணர்த்துகிறார் நீ எந்த பொருளை பெற வேண்டும் என்று அது கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாயோ அந்த பொருள் நிலையாக என்றும் உன்னோடு இருந்துவிடக்கூடியதா இல்லை நிலையற்ற உலகப் பொருட்கள் வேண்டும் என்று வருந்துகின்ற நான் என்னுடைய வருத்தம் எதன் காரணமாக எழுகிறது உலகப் பொருட்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த பொருட்கள் நிலையற்றவையாக இருக்கின்றன அவை நிலைத்து இருப்பதில்லை சிறிது காலம் இருந்து பிறகு இல்லாது போய்விடுகின்றன நிலையற்ற உலகப் பொருட்கள் வேண்டும் என்று வருந்துகிற நான் அது நிலையற்று இருப்பதாலே அது கொடுக்கக்கூடிய இன்பமும் நிலையற்றது ஆகிவிடுகிறது இன்பத்தை நாடுகிற நான் அதன் பொருட்டு அந்த பொருளை பெற விரும்புகிறேன் அந்த பொருளோ நிலையற்றதாக இருந்து இன்பத்தையும் நிலையற்றதாக செய்துவிட்டு போய்விடுகிறது எனவே நான் வருந்துகிறேன் அப்ப நாம என்ன செய்யணும் இந்த வருத்தம் இல்லாம இருக்க நிலையாய நின்மலனை அடையப்பெற வேண்டும் என்று வருந்த வேண்டுமா அப்படிப்பட்ட வருத்தம் எனக்கு என்றைக்கு வருமோ தெரியவில்லையே எப்படிப்பட்ட வருத்தம் நிலையாய நின்மலனை அடையப்பெற வேண்டும் நம்முடைய முயற்சி எதற்காக இருக்க வேண்டும் நின்மலனை பெற வேண்டும் நிர்மலன் என்று சொன்னால் தூயவன் மலம் அல்லது அழுக்கு ஏதும் இல்லாதவன் இறைவன் எப்படிப்பட்ட தூயவனவன் நிலையாய நின்மலன் என்றும் தூயவனாய் என்றும் இருப்பவனாய் இருக்கக்கூடிய ஒரே பொருள் இறைவன்தான் அது என்றும் இருக்கிறது அது எப்பொழுதும் தூயதாக இருக்கின்றது உலகப் பொருட்களோ எப்பொழுதும் தூயதாக இருப்பதும் இல்லை அவை எப்பொழுதும் இருப்பதும் இல்லை நிலையாய நின்மலனை அடையப்பெற வேண்டும் என்று வருந்து நாள் என்னாளோ உலகப் பொருட்களுக்காக வருந்துகின்றேனே இறைவன் வேண்டும் என்று என்று நான் வருந்துவேன் உலகப் பொருட்களோ நிலையற்றவை இறைவனோ நிலையானவன் அது மட்டுமல்ல அவன் எப்பொழுதும் தூயவனாக இருக்கின்றான் அந்த தூய நிலையான பொருளாகிய இறைவனை நாடுவது எப்பொழுதோ அது எனக்கு தெரியவில்லையே அப்படி ஒரு நல்ல காலம் வருமா நம்மை மேலும் சிந்திக்க தூண்டுகிறார் சுவாமிஜி நீ உள்ளம் துடித்து கண்ணீர் சிந்தும் பொழுது உலகத்தின் துன்பத்தை நினைத்து பார் நமக்கு ஒரு துன்பம் வருது அப்போ கூட இருக்கிறவங்க யார்கிட்டயும் அப்போ என்ன செய்யணுமா கொஞ்சம் நிதானிச்சுக்கோ அப்படிங்கிறார் சுவாமிஜி அப்படி நிதானித்துக் கொண்டு நீ நினைத்து பார்க்கணும் என்ன வாழ்க்கை என்பது ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லைஃப் இஸ் அ ட்ராஜடி ஃபார் ஒன் ஹூ ஃபீல்ஸ் லைஃப் இஸ் அ காமெடி ஃபார் ஒன் ஹூ திங்ஸ் யார் ஒருவன் இருக்கிறானோ யார் ஒருவன் நினைத்து பார்க்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை சிரிப்பு நிறைந்ததா இருக்கும் யார் ஒருவன் சிந்திக்க மறுத்து உணர்ச்சி இருக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை துன்பமயமாக இருக்கும் டிராஜடி அதனால நீ வந்து வாழ்க்கையில துன்பம் வேண்டாம் நினைச்சு பார்க்கணும் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்திக்கணும் அதனால துன்பம் வந்து உன்னை தாக்கும் பொழுது உன்னை நினைச்சுக்கோ என்ன நினைக்கணும் உள்ளம் துடித்து கண்ணீர் சிந்தும் போது நம்முடைய வேதனையை அப்படியே படம் பிடிக்கிறார் சுவாமிஜி துன்ப கண்ணீர் வருவதற்கு மூல காரணம் என்ன உள்ள அந்த வேதனை துடிப்பா வேதனையா இருக்குது மனசுல ஒரு அமைதியில் துடிச்சிட்டு இருக்குது அப்படி உள்ளம் துடித்து அதனுடைய வெளிப்பாடாக கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் போது நீ என்ன செய்யணும் உலகத்தின் துன்பத்தை நினைத்து பார் மகனே நீ மட்டும் கஷ்டப்படல உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் வருகிறது ஏதேனும் ஒரு விதத்தில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கின்றது அதை நீ கொஞ்சம் நினைச்சு பாரு இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது நாம மட்டும் தான் அப்படி கஷ்டப்படுறோம் வேற யாருக்குமே அந்த கஷ்டம் கிடையாதுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் மனசுக்கு எல்லாரும் இப்படிதான் கஷ்டப்படுறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு கொஞ்சம் மனசனுடைய அந்த வேதனை குறையும் தனியும் நம்ம வீட்டிலயே மின்சாரம் நின்று போச்சு திடீர்னு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில வந்து பாப்போம் மத்த வீட்டுல லைட் எரியுதா நம்ம வீட்டுல மட்டும்தான் லைட் போயிருக்கா அப்படின்னு பாப்போம் எல்லா வீட்லயும் எல்லாருக்கும் கரண்ட் போயிருக்கு நமக்கு சீக்கிரம் ஒரு நம்பிக்கை அப்போ நம்முடைய துன்பத்திலே பங்கு கொள்ளுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் நமக்கு கொஞ்சம் லேஸ் ஆகிறது மனது அந்த துன்பம் குறைகிறது துன்பத்தின் பாரம் அதை அழுத்துவது குறைகிறது அதனால நீ என்ன செய்யணும் துன்பப்படும் பொழுது நீ மட்டும்தான் ஏதோ உலகத்துல வேற யாருக்கும் இல்லாம துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்காதே எல்லாருக்கும் துன்பம் உண்டு துன்பம் உன்னை தாக்கும் பொழுது அது எல்லோரையும் தாக்குகிறது என்று நினை அதனால துன்பம் உன்னை வந்து தாக்குகிறது வெளியிலே இந்த வந்து அப்படியே ஓங்கி அரைஞ்ச மாதிரி அது தாக்குகிறது துன்பம் உன்னை தாக்கும் பொழுது உன்னை மட்டுமல்ல எல்லோரையும் அது தாக்குகிறது என்பதை நினைவில் கொள் யாரும் அது நின்று தப்பிக்க முடியாது அது ஒரு இயற்கையின் நியத்தி வாழ்க்கை இந்த உலகில் வாழ்க்கை வாழ வந்துவிட்ட எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவர்களும் மனிதர் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் துன்பப்பட்டே ஆக வேண்டும் இது என்னது ஒரு கொடூரமான நீத்தையா இருக்கே அப்படின்னு சொன்ன இது கொடூரம்னு சொல்ல முடியாது காரணம் என்ன இயற்கைப்படும் துன்பத்தின் ஒரு சிறு பகுதி உன்னை வந்து சார்கிறது இயற்கைப்படும் துன்பம் இயற்கை தாயே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாள் புதுசா இருக்கே அப்படின்னு சொன்ன முதல்ல இயற்கை பிரபஞ்சம் என்ன அது என்ன என்று நாம யோசிக்கணும் இயற்கை என்பது மூன்று குணங்களின் சேர்க்கை என்று நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன என்ன மூன்று குணங்கள் சத்வம் ரஜஸ்தமஸ் சத்வம் என்று சொன்னால் அமைதியான மனநிலை அறிவை பெருக்குவதற்கு ஏற்ற மனநிலை அறிவு உறுதியாக இருக்கும் செய்யப்பட வேண்டிய செயல்களை அளவாக உறுதியாக திறமையாக செய்துவிட்டு

அந்த அறியாமையும் அகங்காரமும் சேர்ந்து கொண்டு அது ஆட்டம் போட்டு அடுத்தவர்களை அழிக்க கூட அஞ்சாது அது குணத்தினுடைய விளைவு இப்போ இந்த ரஜோ ரஜோகுணமும் மேலோங்கும் பொழுது துன்பம் வந்தே தீரும் ரஜோ ரஜோகுணம் இவற்றின் விளைவு துன்பம்தான் தான் அமைதியும் சுகமும் இருக்கு அப்ப இயற்கையில இந்த மூன்று குணங்களின் கலவைதான் இத்தனையும் என்று சொன்னால் அப்போ இயற்கையிலேயே துன்பம் இருக்கிறது அதாவது நாம வந்து இந்த துன்பம்னு சொல்றோம் அது ஒரு வித அனுபவம் அது இயற்கையில் இருக்கிறது இன்பம் மகிழ்ச்சி என்கிற மனநிலை அது ஒரு அனுபவம் அதுவும் இருக்கிறது அதனால உன்னால துன்பத்தை தவிர்க்க முடியாது அதுதான் எப்பவும் தான் இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லல ஆனா துன்பம் இல்லாமலே இருக்கும் நீ எதிர்பார்க்காது அது நடக்காது என்று பெரியவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் இயற்கைப்படும் துன்பத்தின் ஒரு சிறு பகுதி உன்னை வந்து சார்கிறது ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுறேனா நினைக்கிறேன் நீங்க ஒரு சிறு ஆமா கருணை இறைவன் துன்பத்தை உனக்கு அனுப்புகிறான் அதனால இது கொஞ்சம்தான் நீ அதனால நீ இதை தாங்கி கொண்டு விடுகிறேன் அந்த தாங்கி கொள்ளுகிற சக்தியையும் எனக்கு கொடுத்து விடு என்று இறைவனிடம் கேள் இப்படி நீ துன்பப்படுவதிலே ஒரு பிரயோஜனம் இருக்குப்பா என்ன பிரயோஜனம் வருத்தப்படுகின்றவனுக்கே பிறப்பால் அனுதாபம் உண்டாகிறது நீ ஒரு துன்பப்பட்டு வருத்தப்பட்டு மனசுல ஒரு வேதனையோடு இருந்தா தான் ஓ அடுத்தவங்களுக்கும் சிந்திச்சு பார்க்குமா அப்ப அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர ஆரம்பித்து விட்டா நாம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பது குறைந்து விடும் நாம மற்றவர்களுக்கு துன்பம் தரவில்லை என்று சொன்னால் நாம் செய்கிற அந்த புண்ணியமே நல்ல காரியமே நமக்கும் துன்பத்தை குறைத்து விடும் இதுதான் உன் துன்பத்தை குறைக்கிற வழி உன் துன்பத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு பிறருக்கு துன்பம் செய்யாது இரு ஓங்கியுள்ள உன் மனது உனக்கு துன்பத்தை செய்யாது இருக்கும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சுவாமிஜி எம்மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே அதெல்லாம் இருக்கட்டும் வருத்தம் என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னால் நீ உயர்ந்த பொருளாக மிக உயர்ந்த பொருளுக்காக மேலான பொருளுக்காக நீ வருத்தப்படேன் ஏன் மற்ற பொருட்களுக்காக வருத்தப்பட வேண்டும் அவை ஏற்கனவே நிலையற்ற பொருட்கள் அழிந்து போய்விடக்கூடியவை அவற்றுக்காக ஏன் நீ வருத்தப்பட வேண்டும் மேலான பொருளாக இறைவனை பெற வேண்டும் என்று வருத்தப்படேன் என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர் என்ன சொல்ற எம்மானே என்னுடைய தலைவனே இறைவா உன் அருள் பெருநாள் என்று என்றைக்கு உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும் உன் திருவருளை நான் பெறுவது எப்போது என்றே வருந்துவனே நான் வருந்துகிறேன் என் வருத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா உன் அருள் என்றைக்கு எனக்கு கிடைக்கும் என்பதுதான் எனக்கு வருத்தம் இன்னும் கிடைக்காம இருக்கே என்பதுதான் எனக்கு வருத்தம் அதனால இறைவா உன் அருளை எனக்கு தந்தருள்க என்று பிரார்த்திக்கிறார் மாணிக்க வாசகன் அதுதான் நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும் மனம் வருத்தப்பட்டு வியாக்குலப்பட்டு ஒன்றை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமே அது நிலையற்ற உலகப் பொருளாக இருக்க வேண்டாம் நிலைத்த பரம்பொருளாகி இறைவனை பெற வேண்டும் என்று வருந்துவோம் அந்த வருத்தம் பிறகு சந்தோஷமாக மாறும் வேற எந்த சூழலிலும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறாது மனம் அமைதியாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு இழைக்காது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் காலப்போக்கில் நமக்கும் துன்பம் தீங்கு வராது அது மட்டும் போதாது அத்தகைய அமைதியான மனதைக் கொண்டு இறைவா உன்னருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் பரிந்து பிரார்த்திக்க வேண்டும் அத்தகைய மனதுக்கு தான் நிலையான அமைதி சந்தோஷம் உண்டாகும் என்பதை இன்றைய சிந்தனையிலே நமக்கு சுவாமிஜி அவர்கள் நினைவுபடுத்துகின்றார் சுவாமிஜி அளித்துள்ள வழிகாட்டலின்படி சென்று நாமும் வருத்தமற்ற ஆனந்தமான நிலையிலே எப்பொழுதும் இருப்போமாக जय श्री शारदा महामायि की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय